வார ராசி பலன்கள். மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் 22/7/2024 முதல் 28/7/2024 வரையான ஒரு வார காலத்திற்கு எது போன்றதொரு பலன்கள் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியினருக்காக முழுமையாக பரிகாரங்களுடன் பார்க்கலாம், வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய சாதகமான சூழல்களும் நினைத்தது நடக்கின்ற அதிர்ஷ்டகரமான சம்பவங்களும் நிறைந்த வாரமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கின்றது. ராசிநாதன் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தில் இருக்கின்ற சூழல் மேசராசியினரை மிகப்பெரிய அளவில் உச்சநிலைக்கு கொண்டு செல்ல இருக்கின்றது. தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் விலகக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் முழுமையாக நீங்கும். புதிதாக தொழில் நிறுவனங்களை துவங்குவது போன்ற சாதகமான தன்மைகள் ஏற்பட போகிறது. கூடுமானவரை குடும்பத்திற்குள் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆரோக்கிய விஷயம் மேம்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பில் சிறப்புகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது உத்தியோகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் இருக்கிறது. ராசிநாதன் வலிமையோடு இருக்கிறதால் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்திலும் மிக அனுகூலமாகவும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மையிலும் இருக்கின்ற வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. சாதனைகள் புரிகின்ற வாரமாக மேசத்திற்கு இந்த வாரம் அமையும். உங்களுடைய நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாயால் நிறைய அனுகூலங்களை பெற இருக்கின்றீர்கள். எந்த நிலையிலும் உங்களுக்கு அனுகூலம் இல்லாத சூழல்களே எதுவும் இல்லாத தன்மைகள். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலக இருக்கிறது. ராசிநாதன் நல்லதொரு அனுகூலமான சூழலில் இருக்கிறதால நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அறிவின் காரணமாக எதையும் சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுக்கு இடையூறு செய்து வந்த உத்தியோகத்துறையில் உங்களுக்கு மேல் இருக்கின்ற அதிகாரிகளினுடைய இடையூறுகள் எல்லாமே இனி குறையப் போகிறது. ஆகவே அனைத்திலும் மங்களங்களும் அனுகூலங்களும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் திருமண சுபகாரியங்கள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். மொத்தத்தில் மேசராசியினருக்கு சாதிக்கின்ற வாரமாக, சாதனைகள் புரிகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக மேசத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக குரு ராகவேந்திரர் வழிபாடு மேற்கொள்வது மேசராசியினருக்கு நிறைவான அனுகூல பரிகார பலனாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, வார துவக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனுடைய நேர் எதிரே சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற நிறைய சிறப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். இதுநாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள், எதிர்ப்பு தன்மைகள் அனைத்தும் நீங்குகின்ற வாரமாகவும், எதிரிகளே உங்களை கண்டு அஞ்சுகின்ற சூழல் அனைத்திலும் மேன்மை பொருந்திய தன்மை உள்ள வாரமாக இந்த வாரம் ரிஷபராசியினருக்கு இருக்கும். ஜனன ஜாதக அமைப்புகளில் பார்த்துட்டீங்கன்னா நல்ல தசாபத்தி நடக்கின்ற அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து மறக்க முடியாத நிறைய அனுகூலங்களை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. சுக்கிரன் நல்ல சுபத்தன்மையோடு விளங்குவதால் பெண்களால் நிறைய அனுகூலங்கள் உண்டு. மனைவியோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் நீங்கும். இளைய மூத்த சகோதரி சகோதர வகை உறவுகளாலும் அனுகூலங்கள் நிறைய இருக்கிறது. கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் புகழ் அடையிருக்கின்றீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்களும் நிறைவான புகழை அடைவதற்கான சில சம்பவங்களும் நடக்கக்கூடிய வாரமாக, ரிஷபத்திற்கு மாற்றங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களில் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளும், அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்பும், அது சார்ந்த கோயில்கள் செல்வதற்கான சூழல்களும் அமையிருக்கிறது. ஒரு சிலருக்கு ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்கப் போகிறது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் போன்றவர்களிடம் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வர்த்தகம், தொழில் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் அனுகூலம் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு மிகச் சிறப்புகள் நிறைந்த, மேன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும். நடுத்தர வயதில் இருக்கின்ற அன்பர்கள் மட்டும் கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழல்களை ஏற்படுத்தி தரும். சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக ரிஷபத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கு 7 பாவகாதிபதி விரய பாவகத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் மூலமாக நிறைய பண தன விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதால அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது.
பால்கீத வயது என்று சொல்லக்கூடிய சிறு வயதிலிருந்தே உங்களோடு நண்பர்களாக இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற சூழல்ல அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்களை தரும் என்பதால் கவனமாக இருங்கள். சுருக்கமாக சொல்றோன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வாரம் முழுமைக்குமே பண விஷயங்கள்ல ரொம்ப கராராக இருப்பது நல்லது. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக வீண் விரைய செலவுகள் ஏற்படும், அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு அனுகூலமில்லாத கிரகமான செவ்வாய் குருவோடு இணைந்து சுபத்தன்மையில் இருக்கிறதால மிதுனத்திற்கு இது ஒரு சுமாரான வாரமாகத்தான் இருக்க போகிறது. உங்களில் குருபுக்தி நடக்கின்றவர்களுக்கு மன கலக்கமும் பயமும் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில மிதுனராசி என்பர்களுக்கு வீடு வாகனம் வாங்குவதற்காக கடன்கள் வாங்கியிருந்திருப்பீங்க, அதன் மூலமாகவும் சில தொந்தரவுகள் ஏற்படும், கவனமாக இருங்கள். கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. ஆடம்பர செலவுகளுக்காக தேவையில்லாமல் கடனை பெற்றுவிட்டு பின்னர் அதிக வட்டி கட்டக்கூடிய சிக்கல் எல்லாம் வந்துவிடுங்கிறதால கவனமாக இருப்பது சிறப்பாக இருக்கும். வர்த்தகம், வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். கூடுமானவரை நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. பரிகார வழிபாடாக மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். கடக ராசி அன்பர்களே, வலிமை பொருந்திய சூழல்ல எந்த விதமான சிக்கல்களும் இல்லாத சோதனைகளும் இல்லாத நிம்மதியான தன்மைகள் உள்ள வாரமாக கடகத்துக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. உங்களின் சிக்கல்கள், தொந்தரவுகள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகு இருக்கிறது. இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது அப்படிங்கிற சூழல்ல அநேக அனுகூலங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வார துவக்கத்துல பௌர்ணமி நிலையில் நல்லதொரு வலிமையான சூழலில் அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்வதும், வருடத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டுமே இது போன்றதொரு சிறப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குலதெய்வ அனுகூலங்கள் உண்டு. நினைத்தபடி தெய்வ தரிசன வழிபாடுகள், சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் போன்ற நல்லதொரு அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக கடகத்திற்கு இந்த வாரம் அமையும். தனியார் மற்றும் அரசு துறைகளில் முக்கியமான உயர் பொறுப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல அனுகூலங்களும் பதவி உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகளும் ஏற்பட போகிறது. அரசியல் அமைப்புகளில் பொது வாழ்வில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிக உயர்ந்த பதவி கட்சிக்குள் கிடைக்கின்ற சூழலும், வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிருக்கிறது. விரையாதிபதி புதனுக்கு சனியினுடைய பார்வை இருக்கின்ற சூழலில் வீடு, வாகனம், தாயார், கல்வி போன்ற விஷயங்களில் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படும், கவனமாக இருங்கள். 23ஆம் தேதி காலை 9:15 முதல் 25ஆம் தேதி காலை 10:40 வரை சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறதால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் தவிர்ப்பது நல்லது. இந்த நாட்களில் அறிமுகமாகக்கூடிய நபர்கள் பின் நாட்களில் பெரிய அளவிலான தொந்தரவுகளை கொடுப்பார்கள் என்பதால் எதிலும் கவனத்தோடும் உஷாராகவும் இருப்பது கடகத்திற்கு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். வாரம் முழுமைக்குமே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது கடகராசியினருக்கு அனுகூல பரிகார பலனாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் விரய பாவகத்தில் இருந்தாலும் சுக்கிரனோடு இணைந்து சுபத்தன்மை பெறுகின்ற சூழல்ல சிம்மத்திற்கு அனைத்து விதமான அனுகூலங்களும் நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அரசியல்வாதிகளாலும் அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்களாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டு. இதுவரை உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மருத்துவமனை சென்று நிறைய செலவுகளை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு ஆரோக்கிய நிலை மேம்படக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. கடன் தொந்தரவுகள் விலகும், எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கூடுதலாக உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக இருக்கும். அதிக வட்டிக்கே வாங்கி சிரமப்பட்டவர்களுக்கு அந்த கடன்கள் அடைவதற்கான சூழல்களும் உண்டு. குடும்ப சிக்கல்கள், பிரச்சனைகளை சற்று நிதானத்தோடும் பொறுமையோடும் கையாள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். கூடுமானவரை வீண் பிடிவாதங்கள், கோபம் போன்ற அமைப்புகளை முழுவதமாக தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக சிம்மத்திற்கு அமையும். அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிகின்ற அன்பர்கள் மற்றும் மருத்துவம், நெருப்பு மற்றும் இது போன்றதொரு செவ்வாயனுடைய காரக விஷயத்தில் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்தஸ்து புகழும் கிடைக்கின்ற தன்மைகள் உண்டு. நிலுவையில் இருந்து வந்த அனைத்து விதமான சொத்து அமைப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாரமாக சிம்மத்திற்கு இந்த வாரம் இருக்கும். 27, 28 ஆகிய நாட்களில் எதிர்பார்த்த அளவிலான பணம் கிடைக்கும்.
25 தேதி காலை 10:40 முதல் 27 தேதி பகல் 12:50 மணி வரை சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிற சூழலில் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் தவிர்ப்பது நல்லது. இந்த தினங்களில் யார் உங்களுக்கு அறிமுகமானாலும் அவர்களின் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. கூடுமானவரை இந்த வாரம் முழுவதும் தேவையில்லாத வீண் விரயங்களை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வாரம் முழுவதும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லதொரு பரிகார பலனாக அனுகூலமான சூழலை ஏற்படுத்தும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் விரய பாவகத்தில் மறைந்து சனியுடைய பார்வையில் இருக்கின்ற சூழலில் வார ஆரம்பத்தில் சற்று அனுகூலமில்லாத மனநிலையில் இருக்கின்ற அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே நிதான போக்கும் தடுமாற்றமும் உள்ள ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் சில குற்றம் குறைகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். ராசிநாதன் பாவத்தன்மையோடு இருக்கிறதால தேவையில்லாத மனக்கலக்கங்கள் வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவினர் நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம், உஷாராக இருங்கள். வார இறுதியில் வந்து உங்களுடைய இது போன்றதொரு சூழல்கள் எல்லாம் சாதகமாகின்ற தன்மைகளும் இருக்கிறது. வியாபாரத்துறை என்பர்களுக்கு இது அனுகூலமாக வாரமாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகளும் லாபத்தன்மைகள் குறைவிடுவது, போட்டியாளர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் இனிமேல் நீங்க இருக்கிறது. பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லாத வாரமாக கன்னிக்கு இந்த வாரம் அமையும். குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தங்கள், விரயங்கள், சங்கடங்கள், துன்பங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற தன்மையில் கூடுமானவரை அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கவனமாக கவனிப்பது நல்லது. 23-24 ஆகிய நாட்களில் எதிர்பாராத தனவுறவுகள் இருக்கும். 27 தேதி மதியம் 1:05 மணி முதல் 29 தேதி மாலை 4:45 மணி வரை சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் கூடுமானவரை இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாமல் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இது போன்றதொரு நாட்களில் புதிதாக நட்பு சார்ந்த விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. வாரம் முழுமைக்குமே கன்னிராசி என்பவர்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியும் அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் நிறைய உள்ள வாரமாக துலாத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. ராசியிலேயே சாதகமில்லாத கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற சூழலில் இந்த வாரத்தில் வந்து ராசியினுடைய யோகம் புரிகின்ற கிரகங்கள் வலுவாக இருக்கிற தன்மையில் எதையும் சமாளிக்கின்ற வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். துலாம் என்றைக்குமே வந்து எதற்கும் பயப்படாது என்பதை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்புகளில் அனுகூலமில்லாத தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தேவையில்லாத சில நஷ்டங்களும் மன வருத்தங்களும் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். சிவப்பு நிற பொருட்கள் மூலம் நன்மைகள், நல்ல விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கிறது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை, மெடிக்கல் ஷாப் போன்ற தொழில் அமைப்புகள் வைத்திருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நிறைவான லாபத்தன்மையை பெற இருக்கின்றீர்கள். உத்தியோக அமைப்புகள் இல்லாமல் ஒரு 30 வயதிற்குள் இருக்கின்ற ஆண் பெண் நிர்வாகருக்குமே மனதிற்கு பிடித்தமான நினைத்த வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும், படிப்பில் அக்கறை அதிகரிக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சினிமா, நடனம், நாட்டியம் போன்ற கலைத்துறையினருக்கு ஏற்ற வாரமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். வியாபாரிகளுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில் கூடுமானவரை புதிதாக முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் வீண் விரயங்கள் அதிகரிக்கும், உஷாராக இருங்கள். வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் அனுகூலமாக இருக்கிறது. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சிக்கல்கள் இருந்து வந்த சூழலில் அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. 3 இடம் நல்லதொரு வலுவான சூழல் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான உதவிகளும் உங்களுக்கு மிகச் சரியான நேரத்தில் கிடைக்கின்ற சூழல்களும் உண்டு. வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக துலாத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. பரிகார வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவாலயங்களில் மாலை வேளைகளில் வந்து பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றி வருவது நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழல்கள் நல்லவை மட்டுமே நடக்கின்ற தன்மை. ராசிநாதன் குருமங்கள யோகத்தோடு சிறப்புகள் நிறைந்த தன்மையோடு ராசியை தொடர்பு கொள்ளுகின்ற அநேக அனுகூலங்கள் நிறைந்த வாரமாக விருச்சிகத்திற்கு இந்த வாரம் இருக்கும். சுக்கரனுடைய வீட்டில் வந்து குருவோடு இணைந்திருக்கின்ற ராசிநாதன் அதிக சுபத்தன்மையை பெறுகிறார் அப்படிங்கிற சூழலில் தன்னம்பிக்கையோடு அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் முறியடித்து வெற்றி காணுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் முழுமையாக விலகக்கூடிய சூழல்களும் உண்டு.
வேலை செய்கின்ற இடங்களில் சஸ்பெண்ட் ஆனவர்களுக்கு மறுபடியும் திரும்ப வேலை கிடைக்கின்ற தன்மைகள்லாம் இருக்கிறது. வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. தன பண புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தன பிறவுகள் நல்ல விதமாக கிடைக்கும். ஆரோக்கிய நலன் மேம்படும். பழைய கடன் தொந்தரவுகள் அனைத்தும் அடைவதற்கான சூழல்களும் உண்டு. எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுடைய பொருளாதார மேன்மை சிறப்படைகின்ற வாரமாக விருச்சிகத்திற்கு இந்த வாரம் அமையும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வெளியாட்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளில் வந்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனமாக இருங்கள். மூத்த இளைய உடன்பிறப்புகளோடு அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுடைய பழைய நண்பர்களால் சில ஆதாயமும் தொழில் பங்குதாரர்களின் மூலமாக சாதகமான போக்குகளும் இருக்கிறது. எல்லா வகையிலுமே ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் நல்லதொரு அனுகூலத்தன்மையில் இருக்கிறதால பெரிய அளவிலான சிக்கல்களும் கெடுதல்களும் இல்லாத நிம்மதி தருகின்ற வாரமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையும். வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக பெருமாள் ஆலயங்களில் வந்து நம்ம தாயார் சன்னதியில் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்து வருவது நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் தனுசு ராசிக்கு எந்த விதமான சிக்கல்களும் இடையூறுகளும் குறைகளும் இல்லாத வாரமாக அமையப்போகிறது. அதே நேரம் கடினமாக உழைப்பாளிகளுக்கான உகந்த வாரமாகவும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான தன்மைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. கூடுமானவரை அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை விஷயமாக சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை அனைத்தும் சகித்து கொண்டு பொறுமையோடு உத்தியோகத்துறையில் நல்லதொரு புகழை அடைகின்ற வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவால் பிரிந்திருந்தவர்கள் இந்த வாரம் சேரக்கூடிய சூழல்களும் உண்டு. மனைவி வகை உறவுகளாலும் அனுகூலங்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. வார துவக்கத்தில் 6-9 அட்டம பாவகத்தில் இணைந்திருக்கின்ற சூழலில் அரசியல்வாதிகளாலும் அரசு துறையில் இருக்கின்ற நண்பர்களாலும் சில மனச்சங்கட்டங்கள் ஏற்படும். கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிலும் நேர்மையையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பதும் கோபத்தை முழுவதுமாக தவிர்ப்பதும் நல்லது. தேவையில்லாத வீண் பழி, உங்களுடைய கைப்பொருள் காணாமல் போவது மற்றும் கூடுதலாக நம்மை பிடிக்காதவருடைய கை ஓங்குவது போன்ற பலன்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கிறதால எதிலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கை செலவுகள் அதிகரிக்கும்ங்கிறதால தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. அதிக வருமானம் வரும் நேரம் என்கிறதால அனைத்தையும் செலவு செய்து விடாமல் எதிர்கால நலனுக்காக சேமிப்பது மட்டுமே தனுசு ராசியினருக்கு மிகச் சாதகமான சூழலாக அமையும். வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக தனுசு ராசிக்கு இந்த வாரம் அமையும். குறிப்பிட்டதொரு பலனாக வாரம் முழுமைக்குமே வந்து சிவாலயங்களில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது தனுசு ராசியினருக்கு நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும். மகர ராசி அன்பர்களே, வாரம் முழுவதுமே மாபெரும் 2 சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழலில் இந்த வாரத்தில் மிகவும் அரிதாக உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் வந்து அமர்வது மிகப்பெரிய அனுகூலம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய மிகச் சிறப்புகள் நிறைந்த வாரமாக ஒரே நேரத்தில் 3 சுபர்கள் ராசியை தொடர்பு கொள்வது அனைத்து அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அன்பர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். கூடுதல் பலன் என்று சொல்லும்போது கடன்காரர்களால் அவப்பெயர் ஏற்பட்டவைகள் அனைத்தும் நீங்கும். ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்படும். சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலக இருக்கிறது. விரும்பிய இடங்களுக்கு விரும்பிய நேரத்தில் சென்று வந்து உங்களுடைய காரியங்களை மிகச் சரியாக சாதித்து கொள்ளக்கூடிய வாரமாக மகரத்துக்கு இந்த வாரம் அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். நினைத்த இடத்துல படிப்பதற்கான சூழல்களும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது. ஒரு சிலருக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம், ஆன்மீக டூர் செல்லுவது போன்ற சாதகமான தன்மைகளும் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் போன்ற தொழில் அமைப்புகளில்
மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிகின்ற வாரமாக இந்த வாரம் வந்து மகர ராசியினருக்கு அமையிருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் உண்டு. திருமணம் தாமதமான பெண் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக வரன் அமைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. உங்களில் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் எதிலெல்லாம் வந்து கஷ்டங்களை அனுபவித்தீர்களோ அவற்றிலிருந்து விலகி நன்மைகளை பெறக்கூடிய சூழல்களும் உண்டு. மகரத்திற்கு மாபெரும் வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சந்திராஷ்டம தினம் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் அமையும். வாரம் முழுமைக்குமே குரு ராகவேந்திரர் வழிபாடு செய்வது மகர ராசியினருக்கு அனுகூல பரிகார பலனாக அமையும். கும்ப ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக சாதகமான சூழலில் செஞ்சிருக்கிறதால பெரிய அளவிலான சோதனைகள் எதுவும் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும். நான்காம் பாவகமான கேந்திர பாவகத்தில் செவ்வாயும் ஆறாம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கின்ற சூழலில் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்லுவது போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி யாராவது பணம் கேட்டால் யாரையும் நம்பி பணம் கொடுக்காமல் தவிர்ப்பது சிறப்பு. பணிபுரிகின்ற இடங்களில் கூட உங்களுடன் பணியாற்றுகின்ற சக ஊழியர்களால் சில மன வருத்தங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம். குறிப்பாக பெண்களின் மூலமாக அவச்சொல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதால கவனமாக இருங்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களையும் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொந்தரவாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருக்கின்ற சூழலில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குறிப்பிட்டதொரு பலனாக கணவன் மனைவி உறவுகளிலேயே அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தாய் தந்தையரனுடைய அன்பும் ஆதரவும் நிரம்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் கல்வி சுற்றுலா செல்வதற்கான சூழல்களும் சிறப்பாகவே இருக்கிறது. வர்த்தக வியாபாரத்துறை என்பர்களுக்கு எதிர்பாராத லாபத்தன்மைகளும் புதிய ஆற்றல்களும் கிடைக்கப் போகிறது. ராசி மிக சாதகமான சூழலில் இருக்கிறதால மதிப்பு மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கின்ற வாரமாக கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் அமையும். சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக கும்பத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது கும்பத்திற்கு உகந்த தான சூழலை ஏற்படுத்தும். மீன ராசி அன்பர்களே, நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த வாரமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. கிரக நிலைகள் மிக அனுகூலமான சூழலில் இருக்கிறதால் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் அவஸ்தைகளும் மன வருத்தங்களும் முழுமையாக விலகி படிப்படியாக நல்ல விதமான சூழல்கள் ஏற்பட போகிறது. கடன் சிக்கல்கள் நீங்கும், ஆரோக்கிய மேம்பாடுகள் குறையும், எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி இருக்கிறது. இனிமேல் எல்லா நிலைகளிலுமே சந்தோஷமும் நிம்மதியும் உள்ள சூழல்கள் இந்த வாரம் முழுமைக்குமே உண்டு. தொழில் வர்த்தக வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவது, பங்குதாரர்களின் மூலமாக நிம்மதியான போக்கு போன்ற அனைத்து சூழல்களும் இருக்கிறது. தொழில் தடைகள் அனைத்தும் விலகுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். திருமணமாகாமல் தொடர்ந்து இழுபறியாக இருந்து வருகின்ற மீனராசியினருக்கு திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழல்களும் இந்த வாரம் உண்டு. தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வரும் வருமானம் அதிகமாக விரயமாகும் அப்படிங்கிற சூழலில் தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் பொதுவாக கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக மீனராசியினருக்கு இந்த வாரம் அமைகிறது. வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக மலைமேல் இருக்கின்ற முருகப்பெருமான் வழிபாடு நல்லதொரு அனுகூல பரிகார பலனாக அமையும்.